குழந்தை பிறந்தவுடன் நம்மளுக்கு வந்து குழந்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு வயிற்றில் தொப்புள் பகுதியில் இல்லை வெதர் பகுதியில் இதெல்லாம் ஏதோ வீக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப பயந்துக்குவோம். குழந்தை ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும்போது அந்த வீக்கம் என்னடா இருந்துகிட்டே இருக்குது, நம்ம அது ரெடியூஸே ஆகலைன்னு கேட்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் இது ஒன்றும் இல்லை செட்டில் செட்டில் ஆயிரும் அப்படின்னு அவங்க என்ன தான் ரீஅஷூரன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், இது ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்துமா இல்லையா, இதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். இந்த மாதிரியான ஸ்வெல்லிங்ஸ் பெரும்பாலும் ஹெர்னியா குடல் இறக்கம் அப்படிங்கிறது தான் இதுக்கோட அர்த்தப்படுகிறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு டாக்டரை அணுகி இது என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது. இந்த வீடியோ பதிவில் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக ஏற்படும் தொப்புள் மற்றும் விதைப்பை ஹெர்னியாவை பற்றி பார்ப்போம், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுடைய அந்த ஹெர்னியாவை பற்றின பயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கிடும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஹர்னியா என்னன்னா என்ன டாக்டர் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றின் பகுதியில் ஒரு தசைகளால் ஏற்பட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வயிறுங்கிறது. அதில் சில இடங்களில் வந்து வலுவிழந்து போகிறதுனால அந்த இடத்துல வந்து தசைகள் இல்லாமல் அது வழியாக குடல் வந்து வெளியே வந்துட்டு போகிறதா ஹர்னியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர்ற குடல் வந்து எங்கே வரும் அப்படின்னா தசைகள் வந்து எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் வரும். பெரும்பாலும் நம்மளோட குழந்தை வந்து கருவாக இருக்கும்போது 2 பகுதிகளை வந்து தசைகள் வலுவிழந்திருக்கும். ஒன்று வந்து தொப்புள் பகுதி, ஏன்னா வந்து தொப்புள் உள்ளே போய் நம்மளோட அமிலங்கள் ரத்தம் ஊட்டச்சத்து எல்லாமே தொப்புள் வழியாக உள்ளே போயிட்டு வர்றதுனால அந்த துவாரம் வந்து அடைபடாமல் இருக்கும். அதே சமயம் வெதர் வந்து கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெதர்பை கிட்டையும் தசைகள் வந்து வலுவிழந்திருக்கும். ஸோ இந்த 2 இடங்களில் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் குழந்தை பிறந்த சில நாட்கள்லேயே இந்த இடத்துல வந்து தசைகள் நல்லா வலுவாகி அடைச்சிக்கும். சில சமயங்கள் வந்து 100க்கு 30% இந்த மாதிரி அடையிறது வந்து சில குழந்தைகளுக்கு டிலே ஆகலாம், இல்லைன்னா சில குழந்தைகளுக்கு அடையாமையே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு வலுவிழந்த போய் ஒரு குடல் வந்து ஒவ்வொரு டைமும் வெளியே வந்துட்டு போயிட்டுருக்கும். இதில் வந்து நம்ம பெரும்பாலும் இதோட அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு வீக்கம் கண்டிப்பாக தொப்புள்ளையோ வெதர் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க டாக்டர் என் குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம் தான் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த மாதிரியான கட்டிகள் வந்து நம்ம ஒரு குழந்தை இருமும் பொழுதோ தும்மும் பொழுதோ இல்லை யூரின் போறக்கு முக்கும் போதோ மோஷன் போறக்கு முக்கும் போதோ இந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாகும், பார்க்குறக்கே பயப்படுற அளவுக்கு அது வந்து பெருசாகி கம்மியாகும். அதே சமயம் குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சுத்தமாகவே அந்த கட்டி வந்து கண்ணுக்கு தெரியாது, உள்ள எல்லாமே உள்ள ரெடியூஸ் ஆகி போயிடும். ரொம்ப ரேராக என்ன ஆகும்னா அந்த கட்டி வந்து சில டைம் கம்மியே ஆகாமல் வெளியவே வந்துட்டுருக்கும், அது வந்து மிக காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து என்ன ஆகும்னா அந்த குடல் வந்து வெளியே வந்த குடல் வந்து மறுபடியும் உள்ளே போகாமல் அந்த இடத்துலேயே வந்து அடைச்சி நின்றுக்கும். அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும், அந்த இடத்துல தொட்டாலே தொட விடாமல் மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மிக கொடுமையான ஒரு காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹெர்னியா. அதில் என்ன ஆகும்னா வெளியே வந்த குடலோட ரத்த நாளங்கள் வந்து அதோட ரத்த பிளட் சப்ளை வந்து கம்மி பண்ணிடும், அந்த குடலோட மூமெண்ட் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டுரும். இதைத்தான் ஆங்கிலத்தில் அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியா இல்லைன்னா ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியாம்போம். இது இந்த மாதிரி ஆச்சுன்னா இது வந்து சில நிமிடங்கள்லேயே போய் நம்ம வந்து ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு சமாச்சாரமாக இருக்குது, இது எப்படி டாக்டர் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப பேசிக்காக ஒரு டாக்டர் பார்த்து நம்ம அணுகணும்னா அவங்க கை வச்சு பார்த்தே முக்கால்வாசி கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லைனாலும் நம்ம ஒரு ஸ்கேன் மூலமாக அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட் டயக்னோசிஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த டயக்னோஸ் பண்ணோடனே எப்போ ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த கேள்வியாக இருக்கும். எப்போ அப்படின்னா யூஸ்வலாக வந்து இந்த ஹெர்னியா வந்து அடையறக்காக ஒரு 6 மாதங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. பெரும்பாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற டைம்லேயே அந்த ஹெர்னியா வந்து அப்ஸ்ட்ரக்ட்லேருந்து ரிலீவ் ஆகி அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிரும். சில சமயங்கள் அந்த மாதிரி அடைக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை மூலமா மட்டும்தான் இதை வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். அறுவை சிகிச்சை அப்படின்னு ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு சமாச்சாரம் கிடையாது. இயற்கையாக இருக்கிற ஒரு தசைகள் வந்து கொஞ்சம் வலுவிழந்து போனதுனால அதை வந்து டைட்டன் பண்ணி வைக்கிறதுக்குண்டான ஒரு ஓரிரு சூச்சஸ் தையல்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அறுவை சிகிச்சைங்கிறது. முந்தி மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக ரொம்ப அதிநவீன முறையில் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் குழந்தைகளுக்கும் செய்ய முடியும். ஸோ பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைகளுக்கும் இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். லேப்ரோஸ்கோப்பியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா முந்தி மாதிரி ஓப்பன் பண்ணி ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி பண்ணாமல் ரொம்ப மினிமம் ஸ்கார் பிளட் லாஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சேஃபான மெத்தட்ஸில் ஒரு பெரிய டே கேர் சர்ஜரியாகவே ஃபாஸ்டஸ்ட் ரிக்கவரி பண்ண முடிய அளவுக்கு இது ஒரு ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு சர்ஜரியாக தான் இருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர் அப்படிங்கிறது
ஒரு குழந்தைகளுக்கும் இன்னைக்கு ஒரு உகந்த ட்ரீட்மெண்டாக நவீனமாக உயர்ந்துருச்சு. அதனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியாவை பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை உதாசனப்படுத்தாமல் கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்து அதுக்குண்டான தீர்வை பார்த்துக்கிறது மிக நல்லது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் எங்களுடைய மற்ற வீடியோக்களை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கியமான வாழ்வு பெற்று நலமுடன் வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.